பாஜக தொடர்ந்து புஸ்தகமா இருக்காங்க. சமீபத்தில் அண்ணாமலையை விட பிஜேபியில் அதிக புகழ் பெற்றவர் டெல்சி எனப்படக்கூடிய அந்த கட்சியின் மாநில சிறுபான்மை அணி தலைவர். அவர் ஒரு பேட்டியில வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். இவளோட டிசிப்ளினுக்கு ஒரு உதாரணம் இது சொல்லித்தாகணும். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போனா போயிட்டு அடுத்த நாள் காலையில என்னடி ஏதாவது நடந்துச்சுன்னா அத்த 10:30 கிளீனா தூங்கிட்டா போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அவங்க தருண் வந்து காமிக்கிறாரு மருமக. 5:00 எந்திச்சு வாக்கிங் போயிட்டார். அவசரப்பட்டிய அதாவது என்ன சொல்றாங்கன்னா பாலியல் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப பொதுவில் வந்து சகஜமாக சொல்கிறார்கள். இது வந்து பாஜகவில் ஒரு முக்கியமான ஒரு மாற்றம். பாஜக முன்னாடியெல்லாம் வந்து ஒரு ரிஜிடாக இருந்த ஒரு பார்ட்டி, பாலியல் தொடர்பாலாம் வந்து எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் டெய்சி தங்கையா தன்னுடைய மகளின் முதலிரவை பற்றி ஒரு டிவி பேட்டியிலே வந்து ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறாங்க. அதாவது முதலிரவுக்கு போனவங்க வந்து 10:00 தூங்கிட்டாங்க, அதை மறுநாள் காலையில் மருமகனே தன்னிடம் வந்து சொன்னதாகவும் ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்ததாகவும் ஒரு பேட்டியில் வந்து ஒப்புக்கிறாங்க. இது வந்து பிஜேபியில் பல புதிய திறப்புகளை திறந்திருக்கிறது. பிஜேபியில் இனிமேல் வந்து பேசாத விஷயங்களை எல்லாம் இது மாதிரி நிறைய பேசுவாங்க அப்படின்னு தோணுது. அது மாதிரி இதுவரை ஓராண்டாக யாரும் பேசாமல் இருந்த ஒரு விஷயத்தை பாஜகவின் மாநில பொதுச் செயலாளரான பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் பேசியிருக்கிறார். அதை பற்றி தான் இன்றைக்கி நியூஸ் ரோஸ்டில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். டிவி விவாதங்கள் எல்லாம் பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் பேசுவதை பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் நியூட்ரலாக பேசக்கூடிய ஆள் தான். அவரும் சங்கீதா ஆனாலும் கொஞ்சம் நியூட்ரலான மிதவாத சங்கி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவரே ஆவேசமடைந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறார். அது என்னென்னா பாலியல் பிரச்சனைகள், பாஜகவை குறிவைத்து ஏற்படும் பாலியல் அம்புகள். அதை பற்றி தான் வந்து அவர் மிக ஆவேசமாக பேசியிருக்கிறார். அவர் என்ன பேசியிருக்காருன்னு முதல்ல பார்த்துருங்க. இப்போ நான் கேட்குறேன், பிஜேபியில் பாதிக்கப்பட்ட பெண்மணின்னு யார் இருக்கா? கேடி ராகவன் விஷயத்துக்கு நான் வரேன் சார். அந்த எதிர்முனையிலிருந்து பேசினது ஒரு பெண்மணியே இல்லைன்னு சொல்கிறேன். ஒரு ஆண் பெண் வேஷம் அணிந்து பேசினார் நான் சொல்கிறேன், எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? ஏன் சார், நானே கூட ஒரு பெண்ணாக வேஷம் அணிந்து பண்ண முடியாது. நான் யாருமே தெரியாது அது. உடனே அது பாலியல் குற்றச்சாட்டா? என்ன பண்ணார் கேடி ராகவன்? கேசவனா என்ன பண்ணார்னு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இவர் பேசுகிறதை பார்க்குறப்போ பாஜகவில் பாலியல் பிரச்சனைகளை விசாரிக்கிறதுக்கே ஒரு தனி அணி ஒன்று அமைக்கணும். அதுவும் குறிப்பாக வந்து தமிழ்நாடு பாஜகவில் எல் முருகன் வந்ததுக்கு பிறகு, தலைவராக வந்ததுக்கு பிறகு நிறைய பாலியல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து பேசப்படுகிறது. பாஜகவின் முன்னணி தலைவர்கள் மீது பாலியல் புகார்கள் எல்லாம் நிறைய சொல்லப்படுகிறது. பாஜகவின் மேலிட பார்வையாளரான சி டி ரவியே சொல்லியிருக்கிறாரு, பல்லாயிரக்கணக்கான பாலியல் புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது பாஜக தலைவர்கள் மீது. அதிலும் குறிப்பாக பாஜக தலைமையகத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் மீது மட்டும் 134 குற்றச்சாட்டு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேசவ விநாயகத்தை சி டி ரவி ஓரக்கண்ணால் பார்த்தது. இது எல்லாமே நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். இது சம்பந்தமாக ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அவுத்து போட்டால் கூட கேசவ விநாயகம் பார்க்க மாட்டார் அப்படின்னு டெய்சி சொன்ன அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து விலாவரியாக வந்து நியூஸ் ரோஸில் பேசியிருக்கிறோம். சரி, இப்போது நேரடியாக சீனிவாசன் விஷயத்துக்கு வருவோம். சீனிவாசன் வந்து என்ன சொல்லியிருக்கிறார்னா, கேடி ராகவனோட எதிரில் வந்து பேசுனது யார்? அவங்க ஆனா பெண்ணான்னு கூட தெரியாது. யாராவது ஆண் கூட பெண் வேடம் போட்டு பேசி இருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கு உங்களுக்கு தெரியும், எனக்கும் உங்களை தெரியும். எப்படி இப்போ பார்த்துனே, இது என்ன லாஜிக்னே நமக்கு புரியல. கேடி ராகவனுடைய வீடியோ வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அவர் என்ன பண்ணார் அந்த வீடியோவில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து கையை வச்சுக்கிட்டு சும்மா இல்லை, அதுதான் வந்து மெயினான பிரச்சனை. அவர் சட்டை கூட போடலை அப்போது. அப்போ பூஜை ரூமுக்குள்ளே போயும் கூட அவர் வந்து அந்த வீடியோக்கள்ல என்ன மாதிரியான சில்மிஷங்கள்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். நம்முடைய சந்தேகமே தான், எதிரில் இருக்கிறது ஆனா பெண்ணான்னு கூட தெரியாமையா ஒரு ஆள் வந்து கையை வச்சுக்கிட்டு கண்ட வேலை பார்த்தாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம்தான் வந்து நமக்கு முக்கியமாக எழுகிறது. ஒருவேளை ஆணாக இருந்தால் கூட பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் காம விரியில் கேடி ராகவன் இருந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இப்போ பேராசிரியர் சீனிவாசன் அவர்களுடைய வாதத்துக்கு பிறகு வந்து நமக்கு எழுகிறது. என்ன ஒரிஜினல் லேடின்னு நினைச்சுக்கிட்டு இந்த தடவு தடவுறாங்களே. அவை சண்மிகின்னு ஒரு படம், அந்த படத்தில் வந்து பெண் வேடம் அணிந்து வேலைக்கு போவார் ஆனான கமலஹாசன். அப்படி போகிறப்போ வந்து அவர் மீது வந்து நிறைய காம பார்வைகள் வீசப்படும். அவரை வந்து குறிப்பாக வந்து அவரை சைட் அடிச்சுக்கிட்டே இருப்பார் மணிவண்ணன். அது மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் நாசர் கூட வந்து அவரை வந்து ஒரு மாதிரியாக தான் பார்ப்பார். ஒரு கட்டத்தில் வந்து நாசர்கிட்ட வந்து தன்னை வந்து கமலஹாசன் ஓப்பன் பண்ணி விடுற ஒரு காட்சி வந்து ஒரு முக்கியமான காட்சி. கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு த்ரில்லான காட்சியை தான் இன்றைக்கி வந்து பேராசிரியர் சீனிவாசன் வந்து தமிழ் சமூகத்துக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்.
யாருமே புகார் தரலன்னா இவங்க யோகியம்னு அர்த்தம் ஆயிடாது. இவர் திருப்பி திருப்பி சொல்றாரு, கேசவ விநாயகம் மீது யாரு புகார் கொடுத்தது, கே டி ராகவன் மீது யாரு புகார் கொடுத்தது, கே டி ராகவன் மீது யாரும் புகார் கொடுக்கல. ஆனால் அந்த வீடியோ வெளியில் வந்தது இல்லையா, அந்த வீடியோ வெளியில் வந்துமே அவரை வந்து கட்சியை விட்டு வந்து ஒதுக்கி வச்சிருக்கீங்க, அவரும் உங்களை மாதிரி வந்து மாநில பொதுச் செயலாளராக இருந்தவர், அந்த பதவியிலிருந்து அவர் வந்து நீக்கப்பட்டார். குற்றம் இல்லாமலே வந்து ஒரு ஆள் மீது வந்து இப்படி எல்லாம் வந்து நடவடிக்கை எடுப்பீங்களா? அவர் மீது யார் குற்றம் சொன்னார்கள் அப்படிங்கிறது வந்து அண்ணாமலைக்கு தான் தெரியும், கமலாலயத்துக்கு தான் தெரியும், கேசவ விநாயகத்துக்கு தான் தெரியும். ஆனாலும் நீங்கள் ஒரு டம்மியான ஒரு நடவடிக்கையை தான் எடுத்திருக்கிறீர்கள். யார் குற்றம் சொன்னது அப்படின்னு கூட நீங்கள் வந்து வெளியில் சொல்ல. மதன் ரவிச்சந்திரன் ஒரு பத்திரிகையாளர் வின்பா என்கிற ஒரு பெண்ணோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு ஸ்டிங் ஆபரேஷனில் ஈடுபட்டார், அதன் மூலமாக இந்த வீடியோ வெளியில் வந்தது. அவரிடம் இதுபோல் கமலாலய தலைவர்கள் ஏகப்பட்ட பேரோட வீடியோக்கள் இருக்கின்றன. ஆனாலும் கே டி ராவனோட வீடியோ வெளியில் வந்ததுமே மற்ற வீடியோக்களை அமைக்கி அந்த மதன் ரவிச்சந்திரன் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல. இணையத்தில் கூட அவ்வப்போது வந்து வேரிஸ் மதன் ரவிச்சந்திரன் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது. மதன் ரவிச்சந்திரன் உங்கள் கட்சிக்காரர் தான், வின்பாவெல்லாம் வந்து அண்ணாமலையோடு நிறைய நிகழ்ச்சிகளில் பார்க்க முடிஞ்சிருக்கிறது, நிறைய ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப மதன் ரவிச்சந்திரனும் வின்பாவும் ஒரு புகாரை கொண்டு வந்தார்கள், கே டி ராவன் இந்த மாதிரியான கைவேலையெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னு ஒரு புகாரை கொண்டு வந்தார்கள். அந்த புகாருக்கு நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்னென்னா அப்போதைக்கு ஆஃப் பண்ணி வச்சது. அதாவது புகார் சொல்லப்பட்டவர் கே டி ராகவன், அவர் மீது வந்து நடவடிக்கை எடுத்திங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் புகாரை சொன்ன மதன் ரவிச்சந்திரன் இப்போ எங்கே? அவர் பிஜேபியில் அமித்ஷா முன்னாடி அண்ணாமலையால் டெல்லிக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டவர் தானே, அவர் இப்போ எங்கே இருக்கிறாரு? அவரை பற்றி எந்த செய்தியுமே எதுவுமே இல்லையே, அவரை என்ன பண்ணீங்க அப்படின்னு மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்க மாட்டார்களா இல்லையா? அதே மாதிரி அந்த வின்பா எங்கே? அந்த வின்பா வந்து பொன்னியின் செல்வன் படத்தில் கூட ஒரு பாட்டு எழுதியிருக்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பொன்னியின் செல்வன் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, வின்பாவுடைய பாட்டு அதில் வரல, வின்பாவோடய பேர் டைட்டிலில் வரல. அந்த வின்பாவை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்களே உங்களை கேட்குறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அடுத்து நாம் கேசவ விநாயகம் விஷயத்துக்கு வருவோம். கேசவ விநாயகம் மீது இதுவரை யாரும் புகார் தரலை அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. யாரும் புகார் தந்தாங்களா தரலையாங்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும்? அது வந்து கமலாலயத்துக்கு தானே புகார்கள் வருகிறது. கொஞ்ச நாள் முன்னாடி கூட விழுப்புரத்தில் காயத்ரின்னு சொல்லிட்டு ஒரு மகளிர் அணி செயலாளர் அவங்க வந்து புகார் சொல்லியிருந்தாங்க. அவங்களும் இதே மாதிரி தான் வந்து பாஜக தலைவர்கள் மீதும் பாஜகவுடைய மாவட்ட தலைவர் மீதும் வந்து புகார் சொல்லியிருந்தாங்க. புகார் சொன்னதுமே வெளிப்படையாக புகாரை சொன்னதோடு இல்லாமல் அவங்க வந்து ப்ரெஸ்ஸெல்லாம் கூப்பிட்டுலாம் கூட வந்து இந்த தகவலை சொல்லிட்டாங்க. இது மாதிரி பாலியல் ரீதியான அத்துமீறல்கள் வந்து பாஜக தொடர்ச்சியாக நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதுமே என்ன ஆச்சுன்னா அந்த காயத்ரியை கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க, அந்த காயத்ரி என்ன ஆனாங்கன்னு இப்போ யாருக்குமே தெரியாது, அவர் யார் மீது எல்லாம் புகார் சொன்னீங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த மாவட்டத்தோட தலைவராக பிஜேபி தலைவராக இருந்தக்கூடிய கழிவர் தான் மாநில தலைவரான அண்ணாமலை கேசவ விநாயகம் பொதுச் செயலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் வந்து அந்த காயத்ரியை வந்து கட்சியை விட்டு தூக்கி கட்டங்கட்டி தூக்கி அடிச்சிட்டிங்க. இது மாதிரி நீங்கள் புகார் சொன்னால் கட்சியை விட்டு தூக்கி கட்டம் கட்டிடுவோம் அப்படின்றப்போ யார் வெளிப்படையாக புகார் சொல்ல முடியும்? அதுவும் வந்து கட்சியை விட்டு நீங்கள் நீக்கினா கூட பரவாயில்ல, அதன் பிறகு அவர்கள் என்ன ஆனார்கள் என்றே தெரியவில்லை. மதன் ரவிச்சந்திரன் என்ன ஆனார், வின்பா என்ன ஆனார், இது எதுவுமே தெரியலை. இதனால தான் வந்து உங்கள் மீது வந்து புகார் சொல்கிறதுக்கே வந்து உங்கள் கட்சிக்காரர்கள் குறிப்பாக பெண் கட்சிக்காரர்கள் புகார் சொல்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. இப்போது சமீபத்தில் வந்து காயத்ரி ரகுராம் சில புயல்களை வந்து கிளப்பி கொண்டிருக்கிறார், அதை பற்றிலாம் உங்ககிட்ட என்ன விடை இருக்குது என்பது தெரியவில்லை. தமிழ்நாடு பாஜகவே இது மாதிரி தான் ஒரு மோசமான கட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத கட்சி அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து எல்லா மட்டத்திலும் பரவி இருக்கிறது. அதற்கு பதில் சொல்ல வேண்டியது பாஜகவுடைய மாநில தலைமை மட்டும் கிடையாது, அகில இந்திய தலைமையும் கூட தான். ஏன்னா மாநில தலைமை மீது தான் வந்து தொடர்ச்சியாக இது மாதிரியான பாலியல் புகார்கள் வந்து கொண்டே இருக்கிறது. எனவே திருடனையே கூப்பிட்டு திருடனுக்கு வந்து தண்டனை தர சொல்லி அவனை வந்து நீதிபதியாக உட்கார வைக்க முடியாது. உங்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு மேலிடத்திலிருந்து வரக்கூடியவர்கள் தான் விசாரித்து ஒரு நல்ல முடிவை கொடுக்கணும். அது மாதிரி தான் மேலிட பொறுப்பாளரான சி டி ரவி அவர்கள் நேர்மையாக தான் விசாரித்தார்னு நினைக்கிறோம். அவர் விசாரிச்சதுனால தான் கமலாலயத்தில் இவ்வளவு பாலியல் புகார்கள் இருக்கின்றன. மாநில தலைவரே கூட நான் வந்து க்ளோஸ்டு ரூம் வைக்கல பாருங்கள், நான் கண்ணாடி போட்ட ரூமை தான் வச்சுருக்கேன், நான் ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கிறது எல்லாருக்கும் வெளியில் தெரியும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு மிக மோசமான ஒரு நிலைமை பாஜகவின் மாநில தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் இருக்கிறது என்றால் பொதுமக்கள் கமலாலயத்துக்கு வரத்துக்கு பயப்பட மாட்டாங்களா? ஒரு கட்சி தலைமை அலுவலகத்துக்கு அந்த கட்சியோட தொண்டர்கள் தைரியமாக வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லையே, அப்படி தானே வந்து நீங்கள் வந்து கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. திரும்பவும் நாம் கேட்க விரும்பக்கூடிய கேள்வி இதுதான், கேசவ விநாயகத்தின் மீது இதுவரை புகார் இல்லை, வீடியோ ஆதாரம் ஏதாவது வெளியில் வந்திருக்கான்னு திரும்ப திரும்ப கேட்குறீங்க. இருந்தாலும் பின் புகார்
அவரை மட்டுமே சுற்றி ஏன் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கின்றன. இப்போ ரீசெண்டாக நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா ஆண் புகார் கூட இருக்கும் போல தெரியுது. அதான் சொல்கிறீங்க, எதிரில் வீடியோவில் பேசுனது ஆனா பெண்ணான்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒருவேளை ஆனாக இருந்தாலும் இதே மாதிரி தான் உங்கள் தலைவர்கள் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்களா, கேடி ராகவன் மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் எழுமா இல்லையா? பிஜேபியை வெக்கத்தை விட்டு பேசக்கூடாத சில விஷயங்களை பொதுவெளியிலே பேசி கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே நம்ம வந்து இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் பார்த்த டெய்சி தங்கையாவோட ஒரு வீடியோவை பார்த்தோம். டெய்சி தங்கையா வந்து ஒரு முதலமைச்சரை பற்றி எல்லாம் வந்து வெளிப்படையாக ஒரு மீடியா இன்டர்வியூவில் சொல்கிறாங்க. அது மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து பேசி தான் ஆக வேண்டும். கேசவ விநாயகம் விஷயத்தையும் வந்து நம்ம வந்து பேசுவோம். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் அமைச்சராக இருந்தார் அசம் கான். அவர் ஒரு புயலை கிளப்பினார். அவர் என்ன சொன்னார்னா, மெனி ஆர்எஸ்எஸ் மெம்பர்ஸ் ஆர் ஸ்டில் அன்மேரிட் பிகாஸ் தே ஆர் ஹோமோசெக்சுவல் அப்படின்னு சொன்னார். அதாவது ஆர்எஸ்எஸ் மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார்கள், அவர்கள் ஓரின சேர்க்கை வழக்கம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு அசம்கான் சொன்னதுமே உத்தரப்பிரதேசத்தில் இருந்த சங்கிகள் மொத்தமாக அவர் மீது பாய்ந்தார்கள். ஒன்று, ஓரின சேர்க்கை என்பது தவறு என்று நாம் குறிப்பிடவில்லை. இதெல்லாம் வந்து இந்த பாலியல் விருப்பம், இதெல்லாமே வந்து அவர் அவருடைய தனிப்பட்ட ஒரு தேர்வு. இருப்பினும் கூட ஆர்எஸ்எஸ் மீது மட்டும்தான் அந்த புகாரை வந்து வடநாட்டில் வந்து வைக்கிறாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ்காரர்கள் நமக்கு வந்து புதுசு தான். ஆர்எஸ்எஸ்ங்கிறதே வந்து நம்ம சில ஆண்டுகளாக தான் நீங்கள் வந்து பார்க்குறோம். அதற்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்காரர்கள் தமிழ்நாட்டில் வந்து ரகசியமாக இருந்தார்கள். இப்போ தான் வந்து கேசவ விநாயகம் மாதிரி வெளிப்படையாக வர ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே நம்மை விட ஆர்எஸ்எஸ்காரர்களை பற்றி, அவர்களுடைய பழக்க வழக்கங்களை பற்றி, நடத்தைகளை பற்றி வட இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். அந்த வகையில் தான் அசம்கானுடைய இந்த கருத்தை வந்து நாம் வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் முன்பு ஒன்று சொல்லியிருந்தது, குறிப்பாக வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய செக்ஷன் 377 பற்றி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கருத்து சொல்லிச்சு. அதில் என்ன சொல்லிச்சுன்னா, ஓரின சேர்க்கை வந்து கிரிமினல் குற்றம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லிச்சு. சுப்ரீம் கோர்ட் அந்த கருத்தை சொன்னபோது அப்போது வந்து ஆர்எஸ்எஸ்காரர்கள் அவர்களாகவே வெளிவந்து சில கருத்துக்களை வந்து சொன்னார்கள். அப்போது ஆர்எஸ்எஸின் செய்தி தொடர்பாளராக இருந்த என்ன சொன்னார்னா, ஓரின சேர்க்கை என்பது குற்றம் அல்ல, ஆனால் அது இயற்கைக்கு முரணானது. ஓரின திருமணம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அதாவது சேம் செக்ஸ் மேரேஜை வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அதே நேரத்தில் வந்து கே செக்ஸு, லெஸ்பியன் செக்ஸு, இது எல்லாமே வந்து நாட் அ கிரிமினல், ஆனால் வந்து அது வந்து இயற்கைக்கு முரணானது, இயல்பானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அது வந்து பாரத பண்பாடே அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போடு போட்டாங்க. இதுக்கு வந்து இவங்க தேவையில்லாமல் வாலண்டியாக வந்து வக்கீலாகி வாதாடுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போது நமக்கு அசம்கான் சொன்ன அந்த கருத்து தான் நினைவுக்கு வருகிறது. இப்போது அதே மாதிரி தான் பேராசிரியர் சீனிவாசன் அவர்களும் சொல்லியிருக்கிறார். கே டி ராகவன் அவர்களுக்கு வந்து வீடியோ கால் பண்ணி அவரை உசு பேத்தினது பெண் அல்ல, ஆண். ஒரு ஆண் வந்து பெண் வேடம் போட்டு தான் அவரை வந்து இது கிளர்ச்சி உரை செய்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். இப்போது இதை எல்லாத்தையும் நம்ம இணைச்சு பார்த்தோம்னா நமக்கு முழுமையாக ஒரு சித்திரம் கிடைக்கிறது. அந்த சித்திரம் கொஞ்சம் ஏ சர்டிஃபிகேட் கொண்டதாக இருக்கிறது என்பதா ஒரே பிரச்சனை. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க.